மனைவியானவள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். கிச்சல சமையல் அறையாகிய கிச்சல சுத்தமா வைத்திருக்கிறார்கள். பூச்செடி எல்லாம் சுத்தி வீட்டை சுத்தி வைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூட அட்மாஸ்பியர் நல்லா பண்றாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தொழிலா வேலையா இருக்கும். வீட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க. மலேசியாவில் சில வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். எங்கடா வந்த நம்ம இது பேலஸுக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐயா டயர்டா இருக்கீங்க இருக்கிறீங்க, அந்த உங்க ரூம் பெட்ரூம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரூமை திறந்து பார்த்தாவே தூக்கம் தானா வரும், தூக்கம் தள்ளும். அப்படி இருக்கும் பெட்டு. அப்படி போய் படுத்தா அப்படி அப்படியே தூக்கிட்டு போயிடும் தூக்கம். அப்படி அமுகம், அப்படி பெட்டு, அப்படி அமுகம். சும்மா அருமையா இருக்கும். தூக்கம் தூக்கிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். நைட்டு 10 மணிக்கு படுத்தவன் ஒரு 20 முறை போய் வந்திருப்பேன் மலேசியா சிங்கப்பூர். ஒரு தடவை நைட்டு 10 மணிக்கு படுத்துவேன், அதான் ஃப்ளைட்டில் போய் இறங்கி உடனே கொண்டு போயிட்டாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. மூஞ்ச கூட கழக விடலை, போயிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் கொண்டாந்து விட்டாங்க. ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு படுத்தையா, மறுநாள் 12 மணிக்கு எழுந்தேன். மத்தியானம் 12 மணிக்கு எழுந்தேன். இடையில விழிப்பே வரல. என் வாழ்க்கையிலே அப்படி நான் தூங்கினதே கிடையாது. நைட்டு 10 மணிக்கு படுத்துவேன், மறுநாள் 12 மணிக்கு எழுந்து பண்ணு வளர்க்குறேன். அப்புறமா குளிச்சுட்டு டைரக்டா லஞ்சு, அந்த அம்மா எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள் மேல வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு. சாயந்தரமா வந்தாங்க, பாஸ்டர் காலை டிஃபனுக்கு உங்களை எழுப்பலான்னு பார்த்தா உங்க கொரட்ட சத்தம் எனக்கு கேக்குது வெளியா. இந்த நேரத்தில் இவரை எழுப்பினா நல்லதில்லைன்னு சொல்லிதான் எல்லாம் செய்து டேபிள் மேல வச்சுட்டு நான் போயிட்டேன். அப்போ அந்த பெட்டு, அந்த அட்மாஸ்பியர் அப்படி தூக்கத்தை உண்டாச்சு. நம்ம தூக்கத்தை அற்பமா நினைக்கிறோம், தூங்குறவங்களை பிடிச்சி திட்டுறோம். உடம்பு நல்லா இருக்கணுமா, தூங்கணும். 10 மணிக்கு மேல செல்போனை தொடாத. செல்போன் இட் பிகம்ஸ் சிம்போன். எப்படி வீடு சுத்தமா நல்லா இருக்கணுமோ தேவனுடைய வீடாகிய உன்னுடைய சரீரமாகிய வீடு சுத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். எந்த மேட்ரு கர்த்தருடைய வார்த்தை ஜெபம் பாட்டு வசனம் எதுவாக இருந்தாலும் பகலில் அனுப்பி முடிச்சு. என் மகன் அதான் சொல்லுவாங்க, என்னப்பா நைட்டு 12 மணிக்கு நான் போனை ஓபன் பண்ணி பார்க்கறேன், நீங்க ஆன்லைன்ல இருக்கிறது எனக்கு அங்க தெரிது. மாட்டிக்கினேன், சரி பாப்பா இனிமே. அவங்க டாக்டர் இல்ல, பிள்ளைகளும் சொல்ற புத்திமதியும் கொஞ்சம் கேட்கணும். அவன் நல்லா வளர்ந்த பிறகு நல்ல புத்திமதி சொல்லுவாங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, உடம்ப பார்த்துங்க, கஷ்டப்படாதீங்க, ஊழியம் கூட ரொம்ப போகாதீங்க, அதுக்கு மேலே வீட்டிலேயே சோத்திரம் பண்ணு ஜாபம் பண்ணிருங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மருத்துவம் தெரியும். அதனால அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், 10 மணிக்கு மேல போன 9 அடி தூரத்தில் வெய்யி, கிட்ட வைக்காத. ஏன்னா அது ரே பாதிக்கன்ற தலைமாட்டில் வச்சுன்னு பார்த்தனா தலை பாதிக்கும், கட்டி வரும், தலையில் கட்டி வரும், வேற பிரச்சனை எல்லாம் வரும். கூடவே பக்கத்தில் குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு தூங்குறியா, கிட்னி ப்ராப்ளம் வரும், இல்லை வயிறு எதுனா பிரச்சனை. கொஞ்சம் தான் சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும், அப்புறம் இறங்காது. அதனால தான் சொல்கிறான், நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், செல்போனை கிட்ட வைத்து தூங்குவதால் விளைவுன்னு போட்டு பாருங்களா, நிறையா பிரச்சனை வருதுன்னு சொல்லு. சும்மாவே சொல்லுவாங்களா, 9 அடி தூரத்தில் வச்சுட்டு தூங்குங்கன்ற. யாருன்னா ஃபோன் பண்ணா எழுந்து போய் எடுத்து பேசிட்டு அங்கேயே வச்சுட்டு வாங்க. சிலர் காலையில் தூங்கி எழுந்துதான் செல்போனை தான் தடவுவாங்க தூங்கிக்கலே. கர்த்தரை தேடுங்கள்னு தாங்க இது பைபிள், செல்போனை தேடுங்கள்னு இல்லை. யோசித்து பாருங்க, சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்கு செல்போன்ல அலாரம் வைக்கிறான், அலாரம் அடிச்சதும் எழுந்து செல்போனை தான் பார்த்துருக்கிறான். அவன் எதுக்கு செல்போன்ல அலாரம் வச்சான், செல்போனை பார்க்கறதுக்கு தான் வச்சிருக்கிறான். நான் நினைச்சேன் எழுந்து ஜெபம் பண்ண போறான்ட்டு. இருக்கும் கவர்ச்சி பொருள் தான், நான் இல்லைன்ல குழந்தை மாதிரி அதே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு ஓலாச்சு வரக்கூடாது. ஆனா குழந்தையாது, குழந்தைங்களை கூட அப்படி வச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர். மோகம், சீரியல் மோகம்,
இருக்கிறீங்களா?